இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது என்ட்ரி டிக்கெட் ஆன்லைன்ல தீம் பார்க் கேம் ஸ்போர்ட்ஸ் புக் பண்ணனும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக்கேல் ராயப்பன், எல்லாருக்கும் தெரியும். விநியோக சங்க உறுப்பினர், தயாரிப்பாளர், ஒரு அரசியல்வாதி. இதை வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, தயாரிப்பாளராக இருக்கிறவர் விநியோக சங்க தலைவராக எப்படி போட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க எல்லாருமே ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கிறாங்க, ஒரு நடிகராகவும் இருக்கிறாங்க, ஒரு டைரக்டராகவும் இருக்கிறாங்க. பல சங்கங்களை உறுப்பினராக இருந்து கொண்டு இந்த விநியோக சங்கத்தை ஒரு தலைவர் பதவிக்கு மட்டும் ஒரு தயாரிப்பாளர் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் நியாயம்னு தெரில. சினிமா தயாரிப்பாளராக இருந்தால் தான் சினிமாவினுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஒரு இன்னொரு சங்கத்தில் ஒரு தலைவராகி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருது, பாதிப்பு வருது அப்படின்னு அதை சரி செய்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அதனால் அது எந்த வித தப்பும் கிடையாது. தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேயே ஒரு டைரக்டர் தலைவராக இருந்திருக்காங்க. பல சங்கங்களிலிருந்து தலைவராக எல்லா சங்கத்திலுமே மாறி மாறி இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் நேற்று சிறப்பாக அவங்க வந்து எப்படி வரலாம், அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது தவறு. ஒரு தயாரிப்பாளருக்கு சக தயாரிப்பாளர்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யணும். ஒரு பிரச்சனை வரும்போது தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் போய், யார் அப்போ பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த புகாரை கொடுப்பாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு சொன்னால் விசாரிக்கும்போது மற்ற தயாரிப்பாளர்கள் கூட அதை வேறு விதமான அர்த்தம் கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு நேற்று நான் சிம்புவை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததை அவர் அப்பா ஒரு தயாரிப்பாளர், அவரும் விநியோக சங்கத்தில் உறுப்பினர்னு சொன்னார். அவர் வந்து இங்கே வந்து அதை பேசுகிறார். அந்த நடிகருக்கு ஆதரவாக பேசுகிறார். இங்கே வந்திருக்கிறது வந்து சிம்புவுக்கு அப்பாவாக அவர் வரல. நான் ஒரு நடிகர்னு சொன்னார், டைரக்டர்னு சொன்னார், தயாரிப்பாளர்னு சொன்னார், விநியோக சங்க உறுப்பினர்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன ஒரு நடிகருக்கு அவர் மகனாக இருக்கல, யாராக இருந்தாலும் மகனாக இருந்தால் அப்போ நியாயம் வந்து கிடையாதா? அப்போ அவர் அநியாயத்துக்கு தான் பேசுவாரா, சப்போர்ட் பண்ணுவாரா? தயாரிப்பாளர் சங்கம் அவர் சிம்பு மேல விசாரிக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அது எப்படி பேசலாம், என் மகன் மேலே கால்புணர்ச்சியில் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் வந்து அந்த மாதிரி ஒரு பேசக்கூடாது. நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும், விநியோகஸ்தர் சங்க உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ நஷ்டத்தில் இருக்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது கேட்கறது எனக்கு உரிமை, நான் தயாரிப்பாளர் முறையில் நான் கேட்கறேன். அதை கொண்டு இங்கே வந்து லிங்க் பண்ணி அவர் பேசுகிறார். அவருக்கு சிம்புக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நடிக்க விடாட்ட அவர் வந்து மியூசிக் போட்டுருவார், அவர் பாட்டு எழுதுவார், கதை எழுதுவார், வசனம் எழுதுவார்னு சொல்லி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேங்கிறாரு. படம் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கினா ஒழுங்காக படம் நடிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆதரவாக பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் சங்கம் அது எப்படி உருப்படியும், சங்கம் எப்படி உருப்படியாகும், இல்லை அந்த தவறு பண்ணவங்க தான் எப்படி திரும்பி திரும்ப வருவாங்க? தயாரிப்பாளர் சங்கத்தில் கூப்பிட்டு பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க, வரல. இன்னொன்று, 3.5 கோடி ரூபா பாக்கி வச்சு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு அவர் சொல்கிறார். நடிகர் சங்கத்திலே போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. நடிகர் சங்கத்துக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். அந்த விளக்கத்தை சொல்றதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிம்புவும் ஃபோன் எடுக்கலை, திரு ராஜேந்திர அவர்களும் ஃபோன் எடுக்கலை. ஏன், நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க,
அப்போ விளக்கம் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுத்து பேசணும்ல. ஏன் நீங்கள் பண்ணியிருக்கிறது தப்புன்னு தெரியும், நான் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பாக்கி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஃபோன் எடுத்து பேச மாட்டீங்க, படத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அதை நேற்று இந்த கூட்டத்தில் 3.5 கோடி ரூபாய் நான் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஆள் ஒரு பெரிய பொய்ய சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாங்க, 6 மாசமா கேட்காத புடிசர், கம்ப்ளைண்ட் கொடுக்காத புடிசர் திடீர்னு ஏன் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்காருன்னு சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு கண்ணுக்கு இந்த மாதிரி கேள்விகள் அவங்க கேட்கலாமா? படம் ஆரம்பிச்சதுல இருந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தவறு நடக்கும்போதெல்லாம் நான் வந்து சங்க நிறைய தயாரிப்பு சங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லும் போது வேண்டாம் பண்ணித்தந்தேன்னு சொல்றாங்க. ரிலீஸ் வரைக்கும் அதிகமாக சொல்கிறாங்க. சம்பள பிரச்சனையும் அவர் அந்த டைமில் கேட்கும்போது நம்ம விளக்கம் சொன்னோடனே அதையும் கேட்டுக்கிட்டு திரும்ப அதுக்கும் வந்து அவர் பதில் சொல்லலை, அவர் வரவும் இல்லை. படம் ஓடாமல் இருக்கும்போது அவரே ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாரு, நம்ம இதெல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் சரி செய்யணும்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வும் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு தெரியும். சிம்பு சொல்றது எல்லாமே அவருக்கு தெரியாம இருக்காது, கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 6 மாசம் கழிச்சு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிறாங்க. நீங்க சொல், நீங்க தானே சொன்னீங்க எவ்வளவு நஷ்டம் வந்ததோ அதை எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்து நம்ம சரி செய்வோம், நம்ம உட்காந்து பேசி ஒரு முடிவு போறோம் அப்படின்னு நீங்க சொன்னதுனால தானே நான் அது வரை தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன். எந்த நேரத்துல இந்த வந்து நஷ்டத்தை சரி செய்யாமல் நீங்கள் அடுத்த படத்துக்கு போகணும்னு நினைச்சீங்களோ அப்பதான் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அது தப்பா? அப்போ ஒரு தவறு பண்ணி ஒருத்தனை நஷ்டப்படுத்தி விட்டுட்டு அதற்கான பரிகாரம் நான் பண்றேன்னு சொல்லி டிலே பண்ணிட்டு திரும்ப அது வந்து அது லேட் ஆகிட்டு அதனால அந்த தப்பு மறைக்கப்பட்டு விடுமா? தப்பு தப்பு தானே. நீ உலகம் இப்ப நஷ்டம் எனக்கு வந்திருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அதனால இவங்க வந்து இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் ஒருத்தர் அவங்களை அவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு நியாயத்தை பேசக்கூடாது. நியாயம் நடக்கணும், நல்லது நடக்கணும். அது தயாரிப்பட சங்கமா இருந்தாலும் சரிதான், இல்ல விநியோகஸ்தர் சங்கமா இருந்தாலும் சரிதான். இந்த அளவு நான் அவங்க அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறதுதான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த நஷ்டம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் இருப்போம். அவ்வளவு நஷ்டமும் 14 கோடியும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்களுக்காக வேண்டி தான் நான் போராடிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நான் எங்கேயாவது இந்த படத்தை நான் எடுக்க முடியாமல் எடிட் பண்ண என்ன பண்ண முடியுங்க? எனக்குன்னு ஒரு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம், அதை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த நிலைமையில சக தயாரிப்பாளர்களும் சக விநியோகஸ்தர் உறுப்பினர்களும் அதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணாம அவர்கள் பண்ண தப்புக்கு அவர்களிருந்து வசூல் பண்ணி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி இப்ப நடிகர் சங்கத்தில் அதை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம நேற்று வந்து இந்த கூட்டத்தில் வந்து அவர் அப்படி பேசிட்டு போயிருக்கிறாரு. விநியோக சங்க உறுப்பினர்களுக்கு யார் 8 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில், அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க வேணும்ல? அவங்க இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது. தப்பு நடந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் அந்த சங்கம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த உறுப்பினர்கள் தலைவர்களா பொறுப்பாளர்களா வரணும். ஒரு மாற்றம் வரணும். மாற்றம் வந்தாதான் எல்லாருமே ஒழுங்காக நடக்கும். எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பாதிப்புகள் வரலாம். அதை சரி செய்யணும்னா அந்த சங்கங்கள் சரியான அமைப்பா இருக்கணும். எனக்கு உண்மையிலே இப்ப நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க வந்து நம்ம தயாரிப்பு சங்க நோட்டீஸ் அனுப்பியும் அங்கிருந்து பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவர் போய் அவங்க இப்போ சொல்லலாம், அவங்க அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரையும் நடிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல போறதில்லை. அந்த அந்த நஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்லணும், விநியோகஸ்தர்களுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணுங்கிறது தான் கூப்பிட்டு பேசுறாங்க. இது வரல வரல அதெல்லாம் விட்டுட்டு அவர் சுத்தி சுத்தி பல இடங்களில் ஒவ்வொருத்தரை பத்தியா பர்சனலா யாரெல்லாம் அந்த பொறுப்புல இருந்து
அதை வந்து பேசி முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்களே அவங்கள பற்றி குறை சொல்லிட்டாரு சார். ஒவ்வொரு இயக்கத்திலையும் ஒவ்வொரு சங்கத்திலையும் இந்த மாதிரி அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறவங்க அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர்கள் சங்கமாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர் சங்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதற்கு கண்டிப்பாக மாற்றம் வேண்டும். கண்டிப்பாக நம்ம சங்கத்து உறுப்பினர்கள் அனைவரும் இப்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே அந்த நோனவில் அவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு சங்கமாக இயங்கும் என்று நான் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும். Please press that. You will get latest news from this channel.